அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் க்வெஸ்சன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் கம்ஸ் அண்டர் 5 மார்க் க்வெஸ்சன். நவ் இட் இஸ் கிவன் எ சர்க்கஸ் டென்ட். சர்க்கஸ் டென்ட் அப்படின்னாவே இந்த ஷேப்ல இருக்கும். இது வந்து சிலிண்டர், இது கோன். இந்த சர்க்கஸ் டென்டினுடைய டயமீட்டர் கொடுத்துருக்கு. டயமீட்டர்ங்கிறப்ப சிலிண்டருக்கும் அதே தான், கோனுக்கும் அதே தான். ரேடியஸ் வந்து ரேடியஸும் டயமீட்டரும் வேற வேறையா இருக்காது. This is common for both. இப்ப டயமீட்டர்ங்கிறப்ப அதை ரேடியஸா மாத்திட்டேன். இது 2.8 சாரி 28 பாதி 14 மீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அடுத்தது ஹைட்டு. ரெண்டு ஹைட்டு கொடுத்துருக்கு. ஒன்று வந்து டோட்டல் ஹைட்டு, இன்னொன்று ஹைட் ஆஃப் த கோன். ஹைட் ஆஃப் த கோன் நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி, ஹைட் ஆஃப் த சிலிண்டர். சிலிண்டர்னுடைய ஹைட்டு 3 மீட்டர், டோட்டல் ஹைட்டு 13.5 மீட்டர். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், டோட்டல் ஹைட்டு கொடுத்துருந்தா அதை மைனஸ் பண்ணணும். எதுக்கு மைனஸ் பண்ணணும்? ஹைட் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் தான் ரெண்டு மெஷர்மெண்ட் கிவன், ரேடியஸ் கிவன், ஹைட் ஆஃப் த கோன். கோனுடைய ஹைட்டும் கோனுடைய ஹைட் என்ன கொடுத்துருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்ட் தான். கோனுடைய ஹைட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் ஓவர். தேர்ட் மெஷர்மெண்ட் வந்து கூம்பினுடைய உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ கூம்பினுடைய உயரம் ஹைட் ஆஃப் த கோன் அப்படின்னா இந்த டோட்டல் ஹைட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் ஹைட் என்ன? 13.5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 10.5. இப்போ இந்த கொஸ்டின்ல இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான் மைனஸ் பண்ணணும், ரேடியஸை மைனஸ் பண்ணக்கூடாது. போன சம்ல ரேடியஸை மைனஸ் பண்ணும். ஏன் ரேடியஸ் மைனஸ் பண்றோம் அப்படின்னா, சப்போஸ் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிளேட் ஆஃப்னு ஒரு கொஸ்டின் வந்து இல்லையா, அதுல இந்த ரேடியஸ் கொடுத்துருக்கு. இந்த ஹைட் வேணும்னா இந்த ரேடியஸை நம்ம மைனஸ் பண்றோம். பட் இந்த கொஸ்டின்ல இது வந்து நமக்கு கோனோட ஹைட்டு. அப்ப இந்த டோட்டல் ஹைட்ல இருந்து இந்த ஹைட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஹைட் நமக்கு தெரியுது. ஸோ கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஒரு டோட்டல் ஹைட்டும் ரேடியஸ் மட்டும் கொடுத்துருந்தா அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல டோட்டல் ஹைட்டும் ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் கொடுத்துருக்கறதுனால இந்த ரெண்டும் மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அதே மாதிரி இது நிறைய எழுதவும் கூடாது. இந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம டைரக்டாவே ஆர்னு வந்துடலாம். கொஸ்டினை படிச்சு பார்க்குறோம். D=28 நம்ம இந்த இடத்துல இந்த மார்கின் போட்டுக்கணும் இல்லையா. இந்த இடத்துல D=28. ஸோ R=14 அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல R=14. இந்த இடத்துல எவ்வளோ நீ ரொம்ப சிம்பிளாக எழுதுறியோ அந்த அளவுக்கு உனக்கு கால்குலேஷன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே எல்லாம் நிறைய கதந்தான் எழுதி வச்சுக்குவோம். இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடுவோம். அப்போ இது நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே நீ என்ன போடுறியோ இதுக்கு மட்டும்தான் நமக்கு மார்க். இப்ப இதுல இந்த இது வரைக்கும் எந்த இடத்துலயும் எனக்கு நோமா. இப்ப இந்த இடத்துல ஹைட் ஆஃப் த கோன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு சம்டைம்ஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க, அலர்ட் பண்ணிருப்பாங்க. சம்டைம்ஸ் மார்க் இருக்காது. இனிமே வரக்கூடிய இந்த இந்த ஸ்டெப்ல இருந்து மட்டும்தான் நமக்கு மார்க் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு சர்க்கிள்ஸ்னுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவுக்கு போகக்கூடாது. இதனுடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, இதனுடைய சிஎஸ்ஏ, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றதுதான் வி மீன் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ கூம்பின் வளைபரப்பு பிளஸ் உருளையின் வளைபரப்பு ஈக்குவல் டு என்ன வரும்? பையாரல் சிஎஸ்ஏ ஆஃப் கோன் பையாரல் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் 2πH. ஸோ ஈக்குவல் டு எதை காமனாக எடுத்துக்கலாம்? பையார் காமனாக எடுத்துட்டோம்னா எல் பிளஸ் இங்கே ஆர் எடுத்துட்டோம். இட்ஸ் என்ன இருக்கு? 2H. இப்போ கொஸ்டின்ல நமக்கு எல் வந்து தெரியாது. எல் வி வாண்ட் டு ஃபைண்ட். எல் அப்படிங்கிறது ஸ்லாக் ஹைட். ஸ்லாக் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ ஹெச் ஈக்குவல் டு தயவுசெய்து இந்த ஹைட்டை எடுத்துக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு தடவை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஹைட்டு கொஸ்டினுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ யூ ஆர் டேக்கிங் 10.5.
அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹைட் இருக்கு. பி கேர்ஃபுல் வித் திஸ். இந்த ரெண்டு ஹைட்ல நம்ம இப்போ கோனுக்கு தான் நம்ம வந்து கோனோட எல் தான் நம்ம கண்டுபிடிக்கும். கோனுக்கு தான் ஸ்லாங் ஹைட்டே இருக்கு, சிலிண்டருக்கு ஸ்லாங் ஹைட் அப்படிங்கறது கிடையாது. ஸோ கோனுக்கு ஸ்லாங் ஹைட் கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஹைட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஹைட்டை எடுத்துக்கணும் 10.5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஆர் என்னது? ஆர் வந்து ரெண்டுக்குமே காமன். ஸோ 14 ஸ்கொயர். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். ஹைட்டுங்கிறது ரெண்டு மூணு ரெண்டு இடத்துல நமக்கு வந்துருக்கு. இந்த ஹைட் வந்து கோனோட ஹைட்டு. கோன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதோட ஹைட் என்ன கொடுத்துருக்கு? 10.5. இந்த மைனஸ் பண்ண முடியா அந்த ஹைட். ஸோ அதுதான் எடுத்துக்கணும். இது வந்து நம்ம ஈஸியாக செய்யணும்னா இப்போ செய்யற மெத்தட் ஈஸி. இதை 7 × 1.5 அடிக்கணும். 10.5 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 7 × 1.5 14 × 7 × 2. அப்போ இதுலயும் 7 ஸ்கொயர் இருக்கு, இதுலயும் 7 ஸ்கொயர் இருக்கு. ஸோ தட் யூ கேன் டேக் காமன். ஸோ 7 ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டீங்கன்னா 1.5 ஸ்கொயர். ஸோ 15 சார் 225 பிளஸ் 2 சார் 4. ஸோ இப்போ இஃப் யூ ஆட் யூ ஆர் ரெடி 7 ஸ்கொயர் இன்ட்டு 6.25. ஸோ 7க்கு ரூட் அவுட் வெளியில் எடுத்தோம்னா யூ ஆர் கெட்டிங் 7 × 6.25 2.5. ஏன்னா 25 சார் 6.25. ஸோ 2.5 × 7 = 17.5 meter. ஸோ திஸ் இஸ் எல். எல் வந்து இந்த மெத்தட் தான் ஈஸி. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இதுக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி அது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதோட இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் ஈக்குவல் டு 22/7 × radius 14. எல் எல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 17.5 + 2 × h. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹைட் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரத்தில் வருது. இந்த டோட்டல் ஹைட்டை மறந்துடும் பார்த்துறாரு. இன்னும் ரெண்டு ஹைட் நம்மகிட்ட இருக்கு. எது? சிலிண்டரோட ஹைட்டு. சிலிண்டரோட ஹைட்டு 3. தென் கோனோட ஹைட்டு 10.5. பட் இந்த ஃபார்முலா வந்து சிலிண்டருக்கா கோனுக்கா? இந்த ஃபார்முலா வந்து சிலிண்டர் சிலிண்டருக்கான ஃபார்முலா. தட் மீன்ஸ் உருளைக்கான ஃபார்முலா. அப்போ இந்த உருளைக்கான ஹைட்டை தான் நம்ம சூஸ் பண்ணணும். நான் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் I saw many students, they are making mistake, they should take, they are taking 10.5 எடுத்துருவாங்க. அந்த 10.5 வந்து இதுக்கு வரக்கூடிய ஹைட். பட் நமக்கு வந்து இது சிலிண்டரோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து சிலிண்டர் கூட. அப்போ சிலிண்டரோட ஹைட்டை தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 3 இது கேன்சல் பண்ண 2. ஸோ 44 × 17.5 × 6 இல்லையா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இதை போட்டோம்னா என்ன பண்ணுங்க? கேன்சல். இங்கே 23.5. ஸோ 1034. ஸோ இந்த 23.5 1034 meter square. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1034 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பண்ணி கண்டிப்பாக இது வந்து வரக்கூடிய கொஸ்டின். இதை நீ நல்லா ஞாபகம் வச்சு பண்ணிது. டி கொடுத்துருக்கோ ரேடியேஷன் மாற்றிட்டு, தென் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த ஹைட்டை மைனஸ் பண்ணிக்க. இந்த ரெண்டையும் அப்படியே மைனஸ் பண்ணிக்கிறவங்க. மைனஸ் பண்ணோம்னா 10.5. ஸோ மூணு மெஷர்மெண்ட்டும் தெரியும். நாலாவது எல் கண்டுபிடிக்கிறேன். எல் ஈக்குவல் டு இந்த மெத்தட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதில் கவனமாக நீ பண்ண வேண்டியது இந்த ஹைட்டுக்கு சிலிண்டரோட ஹைட்டை தான் யூஸ் பண்ணணும். இந்த 3 தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் இது கம்ஃபர்ட்டாக. தேங்க்யூ.